ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாகாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போறது பிராய்லர் சிக்கன், நல்லதா கெட்டதாங்குற டாபிக் பத்தி தான். வாங்க பாப்போம். பிராய்லர் கோழி இறைச்சி உற்பத்திக்காக வளர்க்கப்படும் ஒரு வகை கோழி. பிராய்லர் கோழி மனித ஆரோக்கியத்திற்கும் ஊட்டச்சத்துக்கும் அளிக்கும் சில நன்மைகள் மற்றும் தீமைகள் என்னென்ன என்பதை பற்றி பார்ப்போம். பிராய்லர் கோழியின் நன்மைகளில் சில விஷயங்கள். பிராய்லர் கோழி புரதத்தின் ஒரு நல்ல மூலம் ஆகும். இது தசை, திசு மற்றும் எலும்பு அடர்த்தியை உருவாக்க உதவுகிறது. புரதம் நம்மை முருதாக உணர மற்றும் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது. பிராய்லர் கோழியில் வைட்டமின் B12, டிரிப்டபான், கோலின், துத்தநாகம், இரும்பு மற்றும் தாமிர சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது. இவை வளர்சிதை மாற்றம், மனநிலையை ஒழுங்குபடுத்துதல், மூளை வளர்ச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி போன்ற பல்வேறு உடல் செயல்பாடுகளுக்கு அவசியமானது. பிராய்லர் கோழி மற்ற வகை இறைச்சி அல்லது கோழிகளை விட விலை மலிவானதாகவும் எளிதாக கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. சரி, இப்போது பிராய்லர் கோழியின் சில நன்மைகள் இல்லாத விஷயங்களை பற்றி பார்ப்போம். பிராய்லர் கோழியில் ஹார்மோன்கள், நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் இருக்கலாம். இவை அவற்றின் வளர்ச்சியை அதிகரிக்கவும் நோய்களை தடுக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் இந்த பொருட்கள் மனிதனுக்கு புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிப்பது, ஹார்மோன் சமநிலையின்மை மற்றும் ஆன்டிபயாட்டிக் எதிர்ப்பு போன்ற ஆரோக்கியத்தில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தலாம். நாட்டுக்கோழி அல்லது ஃப்ரீ ரேஞ்ச் கோழியை விட பிராய்லர் கோழியில் அதிக கொழுப்பு மற்றும் நிறைவான தசை உள்ளது. அதாவது பிராய்லர் கோழியில் அதிக கலோரிகள் மற்றும் நிறைவுற்ற கொழுப்பு உள்ளது. இது கொலஸ்ட்ரால் அளவை உயர்த்தி இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கலாம். செயற்கை கருவூட்டல், மரபணு தேர்வு மற்றும் மோசமான வாழ்க்கை நிலைமைகள் காரணமாக பிராய்லர் கோழி மற்ற கோழி வகைகளை விட தரம் குறைவாக மற்றும் சுவை அதிகமாகவும் இருக்கலாம். பிராய்லர் கோழியின் திசுக்களில் கடினமான உலோகங்கள் போன்ற அசுத்தங்கள் கூட வெளிப்படலாம். எனவே பிராய்லர் கோழி நமக்கு நன்மைகள் மற்றும் தீமைகள் இரண்டையும் கொண்டுள்ளது. நல்ல சுகாதார நடைமுறைகள் மற்றும் விலங்கு நலத்தரங்களை பின்பற்றும் விற்பனையாளரிடமிருந்து பிராய்லர் கோழியை தேர்ந்தெடுப்பது மிக முக்கியம். பிராய்லர் கோழியினை சாப்பிடுவதை குறைத்து கொண்டு மீன், முட்டை அல்லது பீன்ஸ் போன்ற புரதத்தின் பிற ஆதாரங்களுடன் சமன்படுத்தவும் அறிவுறுத்தப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களோட ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.